பிறந்த உலகத்துல என்னுடைய ஒரே வாழ்த்து இதுதான். மிக அற்புதமான மகோன்னதமான தோல்விகளை நீங்க சந்திக்கணும். மாத்தி சொல்லிட்டேனு சந்தேகம் வரலாம், வெற்றி அடையணும்னு சொல்றதுக்கு பதிலா தோல்விகளை சந்திக்கணும்னு சொல்றாங்களே அப்படின்னு. இல்ல, தோல்வி மிகவும் அழகானது, தோல்வி மிகவும் சுவாரஸ்யமானது, தோல்வி சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடங்கள் நிரந்தரமானவை. தோல்வி மாதிரி வெற்றிக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க தெரியாது. வெற்றி போத தரும், வெற்றி கிளுகிழுப்பு தரும், வெற்றி கிளர்ச்சி ஓட்டும், வெற்றி கால வழுக்கி விட்டுடும். பயம், தோல்வி ரொம்ப பெரியது. தோல்வி எப்படி தோல்வி அடையணும்னு முறை இருக்கு, இன்னார்கிட்ட தோல்வி அடையணும்னு முறை இருக்கு. அந்த தோல்வி வந்து உங்களுடைய தோல்விகள் அற்புதமான தோல்விகளாக இருக்கணும். போராடி தோக்கணும், உட்கார்ந்து தோக்க கூடாது, ஓடி ஓடி தோக்கணும். மிகப்பெரிய பிரம்மாண்டமான தோல்வியாக இருக்கணும். என்னுடைய மாணவன் கிட்ட நான் சிரிச்சிட்டே சொல்வேன், முயல் வேட்டைக்கு போய் ஜெயிக்கிறத விட யானை வேட்டைக்கு போய் தோத்துட்டு வாடான்னு சொல்வேன். எதை துரத்துறோங்கிறது முக்கியம், எதற்காக துரத்துறோங்கிற முக்கியம். இழந்தோமா வென்றோமாங்கிற வித்தியாசம் இல்லாம முடிந்ததுக்கு அப்புறம் கையில கப்பை கிடைக்க, அந்த கோப்பை கிடைக்காட்டா கூட அது முடிந்ததற்கு அப்புறம் மனதுக்குள்ள திருப்தி, ஐ ஹவ் கிவன் மை பெஸ்ட். யாராவது யூ ஹவ் டன் யுவர் பெஸ்ட், நான் சிரிச்சிட்டே சொல்வேன், ஐ வுட் லைக் டு பெட்டர் மை பெஸ்ட். அவ்வளவுதான், இன்னைக்கு பெஸ்ட், நாளைக்கு அதை பெட்டர் பண்ண முடியும். உங்களுடைய தோல்விகள் பெரிதாக இருக்கணும். உங்களுடைய ரைவல் அப்படின்னு உங்க கூட வரக்கூடிய நபர்கள் மிக மகோன்னதமாக இருக்கணும். அது என்னுடைய ஆசையாகவே இருக்கட்டும், என்னுடைய வாழ்த்தாகவே இருக்கட்டும். யாரை எதிர்த்து நீங்க போராடுறீங்களோ அவங்க பெரிய ஆளா இருக்கணும். பல நேரங்கள் எனக்கு ராவணனை நினைச்சு கூட ஒரு சந்தோஷம் உண்டு. என்ன அப்படின்னா, எவ்வளவு ஒரு மகாபெரிய தலைவனாகவும் எவ்வளவு ஒரு மாவீரனுமாக இருக்கணும்னா படைத்தவரே அவதாரம் எடுத்து அவனை கொல்றதுக்கு வரணும். எவ்வளவு பெரிய வீரமாக அது இருந்திருக்கணும். ஒரு முறை யோசிச்சு பாருங்களேன், நான் குரூப் டிஸ்கஷன் சாஃப்ட் ஸ்கில்ஸ் சொல்லிக் கொடுக்கும்போது குரூப் டிஸ்கஷன் அப்பெல்லாம் சொல்வேன், ராவணனா பிறந்தா ரொம்ப வசதி, குழந்தைங்க ரொம்ப ஆச்சரியமா நிமிந்து பார்ப்பாங்க. குரூப் டிஸ்கஷனுக்கு யாரையும் கூப்பிடவே வேண்டாம், பத்து தலையும் பேசினாலே போதும். ஆனா அந்த பத்து தலை அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம், பார்வை எவ்வளவு விசாலமானது, எவ்வளவு மகோன்னதமான ஒரு எதிரியாக இருக்கணும். ஆக நமக்கு கிடைக்கக்கூடிய எதிரிகள் எல்லாம் நல்ல எதிரிகளாக இருக்கட்டும். அன்றாட பிரார்த்தனையாக ஆண்டவங்கிட்ட கேட்க வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், காட் please take in giving me the best of best rivals. தேர்ந்தெடுத்து கொடுப்பா, ஏதோ போற வரவனெல்லாம் எதிரி ஆக்காதேமா, நிதானமா பார்த்து பார்த்து எனக்குன்னு ஒரு எதிரியை உருவாக்கி கொடு தெய்வமே. என்ன காரணம் தெரியுமா, குமிஞ்சு குட்டுறதுல சுவாரஸ்யமே கிடையாது, எம்பி குட்டணும், எம்பி குட்டணும். என்னை விட என் எதிரி அரை இன்ச்சு உயரமாக இருந்தா அவனை விட அரை இன்ச்சு மேல போற சௌகரியம் ரொம்ப அழகாக இருக்கும். குமிஞ்சு குட்டுறதுல என்ன சுவாரஸ்யம் இருக்கு? உங்களுடைய எதிரிகள் நல்ல எதிரிகளாக வாய்க்க கிடவுது, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நல்ல எண்ணங்கள் எல்லாம் கொண்டு வரக்கூடிய ஒரு எதிரியாக வாய்க்க கிடவுது. சரி, என் முதுகு பின்னால யாராவது ரெண்டு பேர் பேசுறாங்க, அப்ப கூட சந்தோஷப்படுங்க, முதுகு பின்னால் தானே பேசுறாங்க, அவங்களோட இன்னும் ரெண்டு முன்னாடி ரெண்டு அடி முன்னாலதானே இருக்கீங்க, ரெண்டு அடி முன்னால இருக்க போகத்தானே முதுகு பின்னால பேசிட்டு இருக்காங்க, இல்லைன்னா நம்ம முன்னால இல்ல பேசுவாங்க. ஒவ்வொன்றிலையும் சந்தோஷம் தான் இருக்கு.